தாயே, தாங்கள் திடீரென்று இங்கு வந்து எங்களை மகிழ்வித்து விட்டீர்கள். தாங்கள் எங்களுக்கு ஆணையிட்டிருந்தால் தாங்கள் தரிசனம் காண கைலைக்கே வந்திருப்போம். அதுவே எங்கள் மூவருக்கும் மிகவும் பிரியமானது. எங்கள் பாக்கியம் தாங்களே இங்கு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறீர்கள். அன்னை தந்தையின் அருள் எல்லையற்றது தாயே. தாயே, இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் சக்தி தியானத்திற்காக தனிமையான இடம் நாடி சென்றேன். கைலைக்கு திரும்பும் வழியில் உங்களது நினைவு வந்தது, அதனால் இங்கு வந்தேன். தாயே, தங்களது தியானத்தில் ஒரு விசித்திரமான ஜீவனை கண்டிருப்பீர்கள். பிரம்மலோகத்தில் அவன் ஜனித்திருக்கிறான். அவன் பிரம்மதேவரிடமிருந்து வரத்தை பெற்று மாபெரும் சக்தியும் அடைந்திருக்கிறான். ஆம் கணேசா, இந்த சிவப்பு வண்ண மனிதனை எனது தியானத்தில் நிச்சயமாக கண்டிருக்கிறேன். ஆனால் அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் தாயே, நான் எனது தியானத்தில் அந்த விசித்திர ஜீவனை கண்டு அவனது எதிர்காலத்தை பற்றியும் அறிந்து கொண்டு விட்டேன். இப்போது என்ன தோன்றுகிறது என்றால், தாங்களோ எனது தாய் சக்தி சொரூபிணி ஆவீர்கள். நிச்சயமாக என்னை விட அதிகம் அறிந்தவர். தங்களின் முன் மிகவும் அறிவாளி போல் நான் நடந்து கொள்ளக் கூடாது. அதை பற்றி கவலை கொள்ளாதே மகனே. எவர் அவனை தோன்ற செய்தாரோ அவரே அவனை பற்றி கவலை கொள்வார். தாயே, தாங்களே கவலையுடன் உள்ளீர்கள். அந்த சிந்தூரி, அந்த விசித்திர ஜீவன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தினால் ஏதும் தகாதது செய்துவிடக் கூடாது. செய்தால் விளைவையும் அனுபவிப்பான். நண்பா நாரதா, பிரம்மலோகம் சென்று கூட எனது விருப்பம் நிறைவேறவில்லை. என்னால் பிரம்மதேவரின் நல்ல ஆசியை பெற முடியவில்லை. கேள், ஆசி கிடைக்கவில்லை என்றால் என்ன? நீ பிரம்மலோகத்தில் பிரவேசிக்கின்ற உரிமையைத்தான் பெற்றுவிட்டாய் அல்லவா? அதோடு இறைவன் பரம்பொருள் படைப்பின் நாயகன் பிரம்மதேவரை எழுப்பியும் விட்டார். இனிமேல் நீ படைப்பின் நாயகன் பிரம்மதேவரிடம் சென்று எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த விசித்திரமான மனிதன் யார்? நான் பிரம்மதேவரின் மைந்தன் செந்தூரியாவே. அவர் எனக்கு மிக அதிக சக்திகள் கிடைக்கும்படியான வரம் அளித்துள்ளார். நான் கரத்தில் அதிக வலிமை கொண்டவன். நாங்கள் உன்னை பிரம்மலோகத்தில் கண்டதே இல்லையே. பிரம்மலோகத்தையும் பிரம்மாவையும் கூட கண்டிருக்க மாட்டாய், பிறகு எவ்வாறு என்னை காண்பாய்? அதாவது உன்னுடைய படைப்பானது படைப்பின் நாயகன் உறக்கத்திலிருந்து எழுந்த பிறகுதான் நிகழ்ந்துள்ளது. பிரம்மதேவரின் செயலை அறிய முயற்சி செய்பவர்கள் மிகவும் அறிவாளிகள். இப்போது நீங்களும் கூட அறிவாளிதான். ஏனென்றால் தாங்கள் கூறியது உண்மை. நான் தான் செந்தூரி. செந்தூரி! இவர்தான் தேவ ரிஷி நாரதர், பிரம்மதேவரின் மானசமைந்தர். பிரம்மாவின் மானசமைந்தரா? அதாவது எனது சகோதரரா? சகோதரனை நன்மை செய்ய வேண்டும். கூறுங்கள், பிரம்மதேவர் எனக்கு அளித்த வரத்தின் சக்தியை சோதித்து பார்ப்பது எவ்வாறு? அதை எவ்வாறு உண்மை என்று அறிவது கூறுங்கள். இவ்வாறு தவறான எண்ணத்தை மனதில் வளரவிடாதே. படைக்கும் இறைவன் பிரம்மதேவர் பொய்யான வரத்தை அளிப்பதே இல்லை. பிறகு அவரது வரத்தை சோதிப்பது, அதை உண்மை என்று நிரூபித்துக் கொள்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது சிந்தூரி? அவரிடம் வரத்தை பெற்ற அரக்கர்கள் சொர்க்கத்தின் ஆட்சியை கைப்பற்றினார்கள். பூமியையும் பாதாளத்தையும் வென்றார்கள். அவரது வரத்தின் மீது சந்தேகப்பட்டால் வரம் வீணாகிவிடும். இல்லை 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 இல்லை, நான் அவர் அளித்த வரத்தை சந்தேகிக்கவில்லை. அதை பரீட்சித்து பார்க்கத்தான் நான் விரும்புகிறேன். எனது சக்தியை சோதிப்பேன். அனைவரும் தான் சக்தியை சோதிக்கிறார்கள். பிறகு நான் என்ன விதிவிலக்கா? எவ்வாறு வரத்தினால் பெற்ற சக்தியை சோதிக்கப் போகிறாய்? பிரம்மதேவர் கூறியுள்ளார், யார் எனது கைக்குள் வருகிறார்களோ அவர் சுக்கு நூறாகி விடுவார். நான் ஒரு பெரிய ஜீவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஜீவனை பிடிக்க விரும்புகிறேன். நாராயண நாராயண! பிரம்மதேவர் உன்னிடம் ஒரு விஷயம் கூறியிருக்க மாட்டாரே? நாரதரை பிடித்து அழித்து விடு என்று கூறியிருக்க மாட்டாரே? அருகில் வராதே, இலகி செல், இலகி செல். பர்வதா, மறைந்து செல். இந்த சிந்தூரி நம்மை அழிக்க வந்து கொண்டிருக்கிறார். சென்று விடு, சென்று விடு. இ
இனி பிரம்ம தேவரிடம் செல்வதுதான் மிகச் சரியான வழி. அந்த சக்தியை பரீட்சித்து பார்க்க வேண்டும். அதனால் தீமை எதுவும் ஏற்படாது. வா செந்தூரி, பிரம்மலோகம் செல்வோம். அனர்த்தம் என்ன ஆயிற்று பிரம்மதேவரே? நடப்பது அனைத்தும் தகாததாக இருக்கிறது. செந்தூரியின் மனதில் திடீரென்று அரக்க எண்ணம் எப்படியோ எழுந்துவிட்டது. அவன் தனது சக்திகளை பரீட்சித்து பார்ப்பதற்காக நம் பக்கம் வந்து கொண்டிருக்கிறான். எனக்கு ஆச்சரியம்தான். என் மூலமாக தோன்றிய செந்தூரியின் மனதில் இதுபோன்ற அரக்க எண்ணம் எவ்வாறு எழுந்தது? நான் தங்களிடம் முன்னரே எச்சரிக்கை செய்தேன், ஆயினும் அதை தாங்கள் ஏற்கவில்லை. செந்தூரி இப்போது சிந்துராசுரன் ஆகிவிட்டான். அவனை பிரம்மலோகத்தில் பிரவேசிக்க விடாமல் உடனே தடுத்து விடுங்கள். இனி அவனை தடுப்பது என்னால் இயலாத செயலாகும் தேவி. அவன் நம்மிடமிருந்து சக்திசாலியாகும் வரத்தை பெற்றிருக்கிறான். இப்போது அவனுக்கு மிகவும் வலிமை உள்ளது. பிரம்மதேவரே, இப்பொழுது எனது கரங்களின் வலிமையை சோதிக்க வாய்ப்பு தாருங்கள். தாங்களோ படைக்கும் கடவுள். எனது கைகளால் பிடிபட்டாலும் விடுபட்டு விடுவீர்கள். துண்டு துண்டானாலும் மீண்டும் உயிர் பெற்று விடுவீர்கள். பிரம்மதேவரே, மறைந்து விடுங்கள். நாராயண நாராயண. உனது நண்பன் பர்வதனை அழைத்து வரவில்லையா? ஸ்ரீகரி, தேவகுரு பிரகஸ்பதி அவனை அழைத்தார். அவன் சொர்க்கலோகம் சென்று விட்டான். நானோ இப்போது தங்களிடம் சிந்தூரியை பற்றி கேட்க வந்திருக்கிறேன். சிந்தூரி? யார் இந்த சிந்தூரி? சிந்தூரி சிந்துராசுரன் ஆகிவிட்டான். அவன் இப்போது பிரம்மதேவரை துரத்திக் கொண்டு இந்த பக்கமாக வருகிறான். பிறகு தாங்கள்? ஸ்ரீஹரி, எனது துஷ்ட புத்திரன் சிந்துராசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நானோ மகன் என்ற பாசத்தால் அவனுக்கு மாபெரும் வரத்தை அளித்து விட்டேன். ஆனால் அவனோ என்றால் என்னையே? பிரம்மதேவரே, அதை நான் நன்றாக அறிவேன். ஆனால் இப்போது அந்த துஷ்டன் தங்களை துன்புறுத்த மாட்டான். நல்லது என்னவெனில், நாம் இப்பொழுது இங்கிருந்து மறைந்து பரம்பொருள் சிவனைக்கான கைலைக்கு செல்வோம். சிந்தூரியின் வலிமை கைலையில் எடுபடாது. பிரம்மதேவரே, தாங்கள் எங்கே? தாங்கள் இங்கு வாருங்கள். நாம் தங்களுக்கு உறுதி கூறுகிறேன், தங்கள் மீது வலிமையை பிரயோகிக்க மாட்டேன். பிரம்மதேவரே, பிரம்மதேவரே, காப்பாற்றுங்கள் பரம்பொருளே. பிரம்மதேவரே, என் தந்தையே, நான் தங்களின் மகன் சிந்தூரி ஆவேன். சிந்தூரி? இல்லை இல்லை, இனிமேல் நீ என்னுடைய மகன் இல்லை. சிந்தூரி சிந்தூராசுரன் ஆகிவிட்டான். என் மகனுடைய மனதில் அரக்க குணம் மற்ற அரக்க எண்ணம் நிச்சயமாக ஏற்படவே முடியாது. அது உனக்கு ஏற்பட்டு விட்டது. இதற்காக சிந்தூரியை ஏன் குற்றம் சொல்கிறீர்கள் தந்தையே? குறுக்கிட்டு பேசுவதற்கு மன்னியுங்கள். ஆனால் தங்கள் அளித்த வரத்தின் மகிமை அல்லவா? அரக்கரல்லாதவர் அரக்கராகிறார்கள், அரக்கராகப்பட்டவர்களோ மாபெரும் அரக்கராகிறார்கள். நாராயண நாராயண. இப்பொழுது தங்கள் வரத்தின் குற்றத்தை சிந்தூரியின் மீது ஏன் சுமத்துகிறீர்கள்? இது நடக்க வேண்டியதுதானே? பிறகு ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? என்ன சிந்தூராசுரா, நான் கூறியதில் தவறேதும் இல்லையே? சரியா தவறா என்பதை இப்போதே உனக்கு காட்டுகிறேன். அதோடு ஒன்றாக அனைவரையுமே அழித்து விடுகிறேன். நான் தான் சிந்தூராசுரன்.
வரமாக மாபெரும் சக்திகள் பல பெற்றுள்ளேன். அனைவரையும் வலிமை மிகுந்த கைகளால் இறுக்கி அழித்து விடுகிறேன். பிரம்மதேவரின் அளித்த வரத்தின் சக்தியை எவரும் எதிர்த்து நிற்க இயலாது. இன்று எனது வலிமை மிக்க கரங்களால் உங்கள் அனைவரையும் சுக்கு நூறாக்குகிறேன். நாராயண நாராயண, எங்கள் அனைவரையும் சுக்கு நூறாக்குவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான உண்மையை நீ நன்றாக அறிந்து கொள் சிந்தூராசுரா. என்ன? நீ என்ன கூறினாய்? அதாவது, நீதான் இந்த ஜகத்திலேயே மிக பாக்கியசாலியான அரக்கனாகிறாய். மும்மூர்த்திகளையும் நெஞ்சார அணைத்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு நன்மையே நடக்கும். நாராயண நாராயண, நன்மையே நடக்கும். ஏ மூடனே, எனது நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினேன், அதே போல் உன்னையும் எரித்து விடுவேன். உனது பிடியை தளர்த்திக்கொள். தாங்கள் அவ்வாறு செய்ய முடியாது மகாதேவா, ஏனெனில் எனது கைகளால் உங்கள் அனைவரையும் நாலாபுரமும் இவ்வாறு கட்டித்தான் வைப்பேன். தாங்கள் என்னை சாம்பலாக்கினால் கூடவே அனைவரும் சாம்பலாகி விடுவார்கள் மகாதேவா. மகனே கணேசா, மகனே கணேசா, விரைவில் கைலாயத்திற்கு வா, விரைவில் கைலாயத்திற்கு வா. ஓம் நமச்சிவாய. மகனே கணேசா, இந்த துஷ்ட அரக்கனின் பிடியில் இருந்து எங்களை விடுவி. தாயே, நான் தங்களிடம் கூறினேனே, பிரம்மதேவரின் கொட்டாவி மூலம் தோன்றிய இந்த துஷ்டன் ஏதாவது கொடுமைகளை செய்வான் என்று கூறினேன். ஆயினும் தாங்கள் நான் கூறியதை கேட்கவில்லை. சிந்துராசுரா, கூறு, நீ மடிய விரும்புகிறாயா, இல்லை உயிருடன் இருக்க விரும்புகிறாயா? ஏய் விசித்திர பிராணியே, என்னை அழிக்கக்கூடியவர் இந்த ஜகத்தில் இன்னும் தோன்றவே இல்லை. பெருந்தலையும் பெரும் உடலும் கொண்ட விசித்திர பிராணியே, நீயும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது. சிந்துராசுரோ, நான் கடைசி முறையாக உன்னை எச்சரிக்கிறேன், இந்த மாபெரும் தெய்வங்களுக்கு மரியாதை அளித்து விடுவித்து அவரிடம் மன்னிப்பு கேள். இல்லை என்றால் நான் உன்னை அடியோடு அழித்து விடுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு வரமளித்த பிரம்மாவாலும் கூட முடியாது. நீ பிரம்மதேவர் அளித்த வரத்தை எதிர்த்து நிற்க முடியாது விசித்திர பிராணியே. பிரம்மா எனது மரணத்தை பற்றிய விஷயத்தில் எதுவும் கூறவில்லை. Thank you.
கஜமுகன் கணேசன்.